என்னையா பல்ல ஈனு கட்டிட்டு வர்றா இருந்தாலே ஒருவேளை அவரா இருப்பாரா இல்ல ஒருவேளை இவரா இருப்பாரா இல்ல ஒருவேளை அப்படி செஞ்சா என்ன இப்படிமா செய்யற இல்ல இப்படி செஞ்சா என்ன நல்லா செய்யுங்க லைட்ட போட்டு செய்யுங்க ஒண்ணே நீ பேச விடு இல்லனா உன் புருஷனை கூட்டி வந்து ஏதாவது பண்ணு என் புருஷனையா வட்டம் வட்டம் பாறையில வரகரிசி தீட்டையில சொந்தமுள்ள அத்தை மகள் சம்பளத்தை கூட வேணாமே அந்த பிள்ளையை ரெண்டு கட்டி பிடிச்சுக்கிறேன் பதினஞ்சு வருஷமா எங்கடா பார்த்தேன் புறம் பல்லு இல்லாத முண்டையாங்க உன் கைய ஒரு நக்கு நக்கிக்க சில ஆம்பளை எல்லாம் தண்ணி அடிக்கும் போது சைலேஜ் கிடைக்காத்தான் கம்பு கூட்ட மோந்து வந்துக்கிறேன் அப்படியா ஆனா உன் கம்பு கூட்ட மோந்து வார்த்தா உடங்கட்டை ஏறிடுவாங்க மேடையில எப்படி நிக்கணும் சபையை எப்படி வணங்கணும் பக்க வேலை கலைஞர்களை எப்படி வணங்கணும்னு தெரிஞ்ச ஒரே டான்ஸ் இந்த சாந்தி தான் இதுக்கே நீங்க கைதட்டலாம் நானே ஆனா சிரிச்சுக்கிட்டே இருந்தா உன் பொழப்பு சிரிச்சு உழப்பாயிரும் அப்படியே முறைச்சுக்கிட்டே இல்ல ரொம்ப நிக்காத ஜிம்முக்கு போற மாதிரி நிக்கிறீ என்ன சாந்தி உலகத்துல கொஞ்ச நேரம் கூட உட்கார்ந்து பார்க்க முடியாம படுக்கிற ஒரே வர்க்கம் ஆண் வர்க்கம் தான் என்ன வேஷம் போட்டு பேக்க தூக்கிட்டு போய் நாடக ஆடனா பெரிய ஆள் கிடையாது பொம்பளை பிள்ளையதான் பெரிய ஆள் குடும்ப கஷ்டத்துக்காக இந்த மேடையில் இத்தனை தமிழர்கள் உட்காரும் போது நீ ஆடி சம்பாரிச்ச காசை போய் உன் குழந்தைகளையும் உங்கள் ஆத்தா பொண்ணை கஞ்சி ஊத்துறவர் நீ தான் உயர்ந்தவள் நான் எப்பயுமே என் தங்கச்சி நடத்தினே அப்படின் நீங்கள் தான் பெரியார் நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் பேக தூக்கி நின்றோம்னா ஒன்றும் தெரியாது எதை பப்புன்னு போனேன் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் நின்ற காலி போய் உலகத்தில் பக்கத்துலேயே வந்து மேடம் இந்த பஸ் அறந்தாங்க போதான்னு கேட்பேன் ஆனா அவன் பக்கத்திலேயே சூசு கடைதான் வச்சிருப்பேன் ஏன்னா பொம்பளையே சில காலி பயில இருக்காங்க எல்லாத்தையும் சொல்லல பாலியல் வன்கொடுமை நடக்குது தமிழ்நாட்டில் ஏன் நடக்குது ஏன் நடக்குது நீங்க கொஞ்சம் அடக்க உறக்கமா இருக்க அதுக்காக சுடுகாட்டில் இருக்க கிளவே தீட்டு வரக்கூடாது ஆமாடா உண்மையிலேயே அறக்கல சட்டி எடுத்து வச்சிருக்காண்டா அவன் நாசமா போவேன் உலகத்திலே ஆணுக்கு நிகர் பெண்ணு என்று வந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அன்றைய காலத்தில் நாங்கள் பயந்தோம் ஐயோ ஒரு வண்டி ஓட்ட ஆள் இல்லையே அப்படின்னு இன்னைக்கு கணவன் முடியாம இருந்தா கூட கணவனை ஆஸ்பத்திரிக்கு டூரில் அழைத்து செல்லக்கூடிய அந்த தைரியம் என் வீர தமிழச்சி அத்தனை பேத்துக்கு இருக்கு உங்களை நினைத்து நான் பாராட்டுறேன் வணக்கிறேன் ஆத்தா மத்த பப்புன்னு மாதிரி நான் பேசுவேன் இன்னைக்கு என் சேட்டையெல்லாம் பேக்கில் மடிக்கி வச்சுட்டு வந்துட்டேன் உன் அழகுக்காக அப்படியா உனக்கு மட்டும் இந்த முகலட்சணம் இல்லைன்னா
உன்னை எவன அரந்தாங்கி பச்சாண்ட வெள்ளி பிஞ்சு விக்க கூட கூப்பிட மாட்டேன் உண்மையிலே அதான்டா. ஆமா ஆமா, அதே மாதிரி இந்த நாடக உலகத்துல ஒண்ணு இருக்கு பிரபு, பக்க மேல கலைஞர்கள் மட்டும் 80 வயசு 90 வயசு வரைக்கும் நாடகம் ஆடலாம், ஆனா அரிதாரம் பூசக்கூடிய கலைஞர்கள் அப்படி கிடையாது. முகம் சுருங்கிருச்சுன்னா நாடகத்துக்கு போட மாட்டேன். ராதாகிருஷ்ணன் 10 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவேன், சின்ன பையன் பழைய கலட்டு பையன வேணாம். சாந்தி அதே மாதிரிதான், நீ அழகு இருக்க வரைக்கும் உன் தொழில் சுருங்காத வரைக்கும் சம்பாரிச்சு உன் குடும்பத்தை காப்பாத்திக்கத்தா, அதுக்கப்புறம் நீ நங்கே மோகினி வந்தா கூட உன்னை வேணும் திருப்பி விட்டுருவாங்க. இந்த நம்பிராஜன் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு 8 நாளே கஞ்சி குடிக்க முடியாது. சினத்தவளைக்கு வெடி வச்சது மாதிரி அதுல அவர் சொல்லிக்கிட்டார் பவுடர் நல்லா இருக்கான்னு. இல்லடா, இந்த சத்துணவ குழச்சு செவத்துல அடிப்பாங்க பாரு சாந்து, அப்படி ஒரு முகராடா. நான் எத்தனை நம்பிராஜன் ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க, உங்க அப்பதானே அவரு என்ன அப்ப என்ன மாதிரி இருக்க பத்தியா வீரத்தேவன் நீங்க, நான் வீரத்தேவன் எங்க அப்பே வீரத்தேவன் கிடையாது. என்னைய பொறுத்தளவு யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசுவேன், உண்மையை சொல்லுவேன். அவர் வெளியே வரும்போது இதுக்குத்தானே போன மேடையில ப்ரோ செருப்புக்கு அடிச்சேன் கேள்விப்பட்டதா இல்லையே. ஏன் உன்னை தான் பொண்ணு ஏக்க வந்திருக்கா? இல்ல இல்லங்க, அது சரிதாங்க. என்னமா கொண்டு வந்திருக்காரு என்னது? மன்னாடி சாந்தி, உனக்கு 500 ரூபாய் சேர்த்தாரேன். சரி, ஒரே ஒரு முத்தம் கொடுவேன் அவனுக்கு. ஏன்னா பொம்பளை அடைக்காம செக்ஸ் படமே பாக்குறேன். அதுக்கு அதுக்கு நானே கிடைச்சேன் உனக்கு. ப்ரோ எப்படி ப்ரோ ஜோடி? என்னைக்காவது இந்த மேடலியாவது சட்டியோட சேர்த்து உருவ போறேன், அன்னைக்கு தாண்டா உன்னை மனநிலை ஊத்தி நான் ஊர் எல்லையில எரிக்க போறேன் டேய். பத்தியா நான் சொன்னேன்ல பிரபு வெட்டிக்காரன் பொட்ட வரைக்கும் சொன்னேன், பொம்பளை பழக்கம் எப்படி வச்சிருக்கேன் இப்பத்தே நல்லேன்னு சொன்னேன். உன் பாவாடைக்கு அளவு எடுக்க சொன்னேன் வந்து எடுத்துவாரு. இது சிப்பி பாரு நாயின்னு சொன்னாங்க. நான் 8 வருஷமா பிஸ்கட் போட்டு வளர்க்கிறேன், ஆனா அது வந்து கப்ளிங் தான் வேணும்னு சொல்லுவேன். கப்ளிங்னா கக்கூஸ் போனது என்ன பெரிய முதக்கொண்டு சிரிக்கிறாரு இந்த சின்னையாவுக்கு தெரியல. ப்ரோ என்ன பண்றாரு பாரு சாந்தி, நான் மற்றபடியா நீ வாட ஒட்டி வராரு, ஒட்டி வழி நான் அப்புறம் அரைஞ்சு விடுவேன் மேடல எவ்வளோ பெருமையா சொன்னேன். உன்னைய அண்ணி ஒண்ணிமா இருமா, நான் அப்படி ஆள் இல்லை. நான் குடும்ப கட்டுப்பாடு வண்டியே 15 வருஷம் ஆச்சு ஒத்துக்கிட்டான். இவனுக்கு வந்து 2 விதர் எடுத்துட்டேன், ஏன்னா நாயை பார்த்தேன்னா அதை எடுத்தாச்சே பொட்டநாயோட தவாது இதுக்கு எடுத்து விட்டுட்டீங்க பாரு. ஐயா யாராவது புதுசாக வீடு கட்டினேன்னா ப்ரோ சிஸ்டி பொம்மை வேணும்னா இது கொண்டு போய் சாரத்தில் கட்டி வச்சிருக்கேன். ப்ரோ ப்ரோ ரெண்டு பேருமே டெய்லி நீங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிக்கிறியா? ஒரு தடவை இந்த இன்னைக்கு மட்டும் எங்கள்கிட்ட ஒட்டினா நீங்க கட்டி பிடிங்க ப்ரோ. சேர்ந்து செய்வோம் ப்ரோ. சேர்ந்து செய்யறதுக்கு நான் என்ன கம்மா மீன் பெரிய ஐயா மாதிரி ஏமா வர்றேன். தாந்தி ரொம்ப நன்றி. பழைய காலத்து பப்பு டான்ஸ் மாதிரி இன்னைக்கு தாமா மேடையில் நின்றுருக்கேன். ஏன்னா வந்தவனே பிள்ளைய சில பிள்ளைகளாம் ஐயா நீங்க பார்த்துருப்பீ பப்புன்னு வெளியே வந்தவனே சூடு இருக்கா சுடர் இருக்கா அந்த பையன் மேனே இந்த பையன் மேனே கேட்க, ஆனா சாந்தி மட்டும்தான் ஏய் நாகரிகமா பேச்சு குரங்கு இருப்போ. ஆனா பரவாயில்லையே, திமிங்கலத்துக்கு கெண்ட குஞ்சு சோனியா நல்லா கட்டி பிடித்தா. ஐயோ இந்த மாதிரி மெது மெதுன்னு உடம்ப பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு.
கசகசன்னு தான் எல்லாத்தையும் அவுங்கறியா? நாங்க அப்படியே ஆள்லாம் கிடையாது, நாங்க சேவை மாறிதான் ஏறினவனே நாங்க ஒண்ணு நீ கூட காரணி கிடைக்கலதான். ஏன்னா நரம்பு தலைச்சி இங்க வாரு வெட்டும் பாரு கொஞ்ச நேரத்தி வாரு நாளுதான் அவ்வளவுதான். அவன் கடைசி ஆச்சு நீர்மலைக்கு போறது கண்ணங்கருத்தங்கிலி சந்தியசனக்காம் கொட்டம் கூட நீ உருட்டி முழிக்க இளையசனக்காம் கொட்டம் கூட உடம்பா அப்படி சிங்க குட்டி எவனாவது இருக்கு நீர்மலாடி அடிப்பானா? என் சொத்த பூரா 8 வருஷமா நெருக்கி அழிச்சுட்டாங்க, இன்னமும் என் குடியை கிடக்க தெரியாம. ஏய் அவன் ஏதாவது சொல்லிக் கொடுப்பேன் அவன் செருப்பு கிட்ட உன்னை அடிப்பாங்க. கண்ணங்கதத்தங்கிலே யாசனக்காம் கொட்டும் கூட கனகத்து அடி கனகத்து பூங்கோ யாசனக்காம் கொட்டும் கூட கண்ணங்கதத்தங்கிலே கொட்டும் கூட கனகத்து விடும் மேடம், அவன் தூக்க மாத்திரம் போட்டதுல ஆடிட்டேன். நீங்க எல்லாரும் யூடியூப்ல பாத்திருப்பீ அவனை, இவனை எதுக்கு அடிக்கிறேன்னு நிறைய பேர் கமாண்டில் சொல்றீங்க, ஏன்னு கேளுங்க. நான் உள்ள ஒரு வசனம் சொல்லி கொடுப்பேன், மறந்துட்டு வந்து நிற்கிறாயா? ஸ்கிரிப்ட் பேப்பரை படினா செக்ஸ் பேப்பர். கண்ணங்கர தகிலே யாசன காங்கொட்டம் கூட கனகத்து அடி கனகத்து உங்கு யாசன காங்கொட்டம் கூட கண்ணகர தகிலே காங்கொட்டம் கூட ஏற்கனவே பஞ்சாமத கடை வச்சிருக்கேன். கேட்க மாட்டேன். பெரிய பால சுப்பிரமணிய பெரிய ராகம் வச்சுதான் அவனை வாதிக்க சொல்லி பாரு பாடுற பழைய தெரிப்பேன். ப்ரோ உங்க தம்பி போறேன் என்னன்னு பாருங்க. மம்பட்டி மூஞ்சிக்கு மஞ்சள் போட்டு மினுக்கிற பெண்ணே தான் வெறுத்து போச்சு சிங்கார கண்ணே சிங்கார கண்ணே அடி மம்பட்டி மூஞ்சிக்கு மஞ்சள் போட்டு மினுக்கிற பெண்ணே
மசுர விரிச்சு போட்டேன்ல, யாரு பொம்பளின் உனக்கு நான் பாடம் சொல்லி வாத்தியதா இருந்ததுக்கு ரெண்டு துடைக்கும் கீழே எந்த மசுருமே இல்லடா. டம்மு டம்முன்னு அடிச்சு ஷேவிங் பண்றதோட மோசமா உதுத்து விட்டேடா. என்ன ஏன்டா அடிச்ச கிடமாறு தவணை மாதிரி? இனிமேல் அடிக்க மாட்டேன். உங்கள்கிட்ட கொஞ்சம் சார்ஜ் ஏத்திக்கிறோம். நேரடியா வெதர்லயே அடிச்சு பட்டாம்பூச்சிடி நான் பட்டாம்பூச்சிடி பல பலன்னு சொல்லிக்கிறேன் பவள கண்ணா.
பக்கமா வந்து நின்னு சைக்கிள் முன்னாடி சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு அழகே அழகே உன்ன மாதிரியாக்கவ கண்ணபிள்ளைய பிடிக்கணும் கண்ணத்திலம்மா கொடுக்கணும் என்னமோ தெரியல நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை பார்த்தேன்னு அந்த 540 எச்சி புத்தி வந்துருச்சு உங்களை பார்த்தனே அந்த உணர்வு வந்துருச்சு என்னமோ தெரியல அதனால உங்க பேரு என்னன்னு சொன்னீங்கன்னா முழு பேரே இதானா என்ன பேரு வாயால சொல்லு சாந்தி என் பேர் பூங்கி கொடா ஓந்தி அதனால சாந்தி ஐயோ முதுவெல்லாம் கொடுத்து வச்சவே புருஷன் என்னன்னா என்னதேனா அந்த தடவுனால 5:30 மேல புருஷன் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல வண்டியில ஏறிட்டு இருக்கேன் அப்புறம் நான் வந்து சாந்தி வீடியோ பார்த்துக்கிட்டே வீடு போய் சேரவனே சிரிக்கிறீங்க என்னடா அது டைனாசு படத்துல வரும்ல அனவுண்டா படத்துல அந்த பாம்பு முகத்தை பார்த்துட்டு போய் காலையில கஞ்சி குடிக்க முழு புழுன்னு இருக்கும் தம்பி தம்பி ப்ரோ இவன் தான் நம்பிராஜ உண்மையான மயன் இந்த முகம் அப்படியே இருக்குடா அவர் வரணும்னு நான் பார்த்து ரசிக்கிறேன் அதுக்காகத்தான் நான் வேலை முடிக்க நிற்கிறேன் என்ன ப்ரோ பொங்கல் நினைக்கிறியா நான் ஒன்னு செய்யறேன் நீ கருவக்காட்டுக்கு போயிருவா பாரா படுத்துறியா நீ அதனால ஐ லவ் யூ உனக்கு ஐ லவ் யூ சொல்லி சொல்லி மறந்து போயிருக்குமே எத்தனை வப்போ எத்தனை வப்போ தடை இருப்பாங்க அவங்களுக்கு வேற வேலை இல்லை என்ன சொல்றாங்க எல்லா பப்பனும் கை கால பிடிச்சி டெய்லி ஐ லவ் யூ சொல்லுவாங்க பண்றேன்னா எரிச்சிடா இருக்க என்னன்னா அந்தந்த ஆளை செஞ்சு விட்டானே ஏண்டா சாந்தி அப்படியாடா இருப்பா எப்படி தெரியுமா காதல சொல்ல போறேன் பெரிய வச்சுட்டாரு அப்புறம் ஒண்ணு ஒண்ணு கண்ணன மூத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா என் நெஞ்சுல பாட வார்த்ததென்ன சொல்லம்மா கண்ணுல பாட ஊட்ட வந்த கண்ணம்மா 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 என் நெஞ்சுல பாட வார்த்ததென்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே மானே அத்தார போட்டு வந்த
ஒண்ணுமே செய்யல, எல்லாத்தையும் செஞ்சுட்டியடா. டேய் இது குடா தொட்ட மாட மண்டை வந்து வாடா. எல்லாம் எல்லாம் ஒரு அளவு தான்டா. நீ வாத்தியாரா? வாத்தியார் ஓகேயா? ஹ என்ன உனக்கு கோவம் வருது? ஒரு தும்பல வாட அடிச்சவனி 8 வருஷம் வளத்தை நீ நெஞ்சில வாஞ்சிட்டியடா. உன குஞ்சல பய முட்டனே அது வேற விட்டா. இதுக்கு மேல நாடகத்தை அவனே காலி பண்ணி. அத்தா உன் காதல சொல்லு. என் காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? சொல்லுதா சொல்லுமா. பூஜைக்கேத்த பூவிது நீட்டு தாழை பூத்தது
செலவுனாலும் மாடு கடைசியில வாடிக்கு போயிடுச்சு. நம்ம கிட்ட முக்குறோட நாலு பேத்த குடிச்சுக்கிட்டு நீ முன்னால போனா நான் பின்னால வரே கட்டம் புள்ள குட்டா புள்ள கையா நீ போற உள்ள பொம்புல கண்ணையா நம்ம போய் வரோம். எம் கே ஆர் ஆதரவற்ற இல்லத்திற்காக உங்கள் ரசிகனின் சிறிய நன்கொடை பேர் சொல்லல ஒரு பேர் சிங்கப்பூர் என்ன சிங்கப்பூர்ல இருந்து வருகிறது இந்த இந்த மைசெட் உரிமையாளர் கூட வெளிநாட்டுலதான் இருக்காரு. அவர் பேர் என்னப்பு ராஜ்குமார் சங்கீதா ஒளிபொலி நிலைய உரிமையாளர் ராஜ்குமார் வெளிநாட்டில் பணியுறக்கூடிய அண்ணன் அவருக்கு நன்றி. ஏன்னா யூடியூப்ல பார்த்துட்டு நாளைக்கு எப்படியும் 1000 ரூபா போட்டு வராம இருப்பாரு. நன்றி, போயிட்டு வர்றோம். நேரங்காலம் குறைஞ்சிருச்சுன்னு யாரும் நினைக்க வேணாம். ஏன்னா நான் மணிக்கணக்காக நிற்கக்கூடிய ஆளு. ஏன்னா வந்திருக்க ஆளுக திறமையான ஆளுக மற்ற ஆளுகன்னு தான் நின்றுருவேன். உடம்புமட்டி பெருமாள் ராஜ் மாமா நந்தினி தங்கச்சியெலாம் இருக்கு. அதே மாதிரி நம்பிராஜனை யாரும் கண்ணு வச்சிடாதீங்க. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரே முன்னாலே போனா நான் பின்னாலே